ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, வணக்க மாதத்தின் எட்டாம் நாளாகிய இன்று அன்னை மரியா விசுவாச வீர நங்கை என்ற ஒரு மைய கருத்தில் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உணவு இல்லாமல் 7 வாரங்கள் வாழ முடியும். அதேபோல குடிநீர் இல்லாமல், தண்ணீர் பருகாமல் ஒரு மனிதனால் 7 நாட்கள் வரை வாழ முடியும். சுவாசிக்க காற்று இல்லாமல் ஒரு மனிதனால் 7 நிமிடங்கள் வாழ முடியும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் 1 நொடி கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் விசுவாசம் என்பது நம்முடைய சுவாசம் போன்றது. விசுவாசம் கடவுளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இந்த வணக்க மாதத்திலே அன்னை மரியாவின் பல்வேறு பரிணாமங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகிறோம். எனவே இந்த நாளில் அன்னை மரியா ஒரு நம்பிக்கையின் நாயகி என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:45 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவர் அன்னை மரியா பேறு பெற்றவர் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அன்னை மரியாவினுடைய விசுவாசத்தை பாருங்கள். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இத்தனை நவீன உலகத்திலே, இத்தனை அறிவியல் பூர்வமான இந்த உலகத்திலே நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். காரணம், நமக்கு ஏராளமான மறைக்கல்வி, ஏராளமான நற்செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏராளமான திருப்பலி, தியானங்கள், ஜபங்கள், இப்படி நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை மரியா, அந்த காலகட்டத்திலே அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் ஆண்டவர் சொன்ன வாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவள் விசுவாசித்தாள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், அது நிறைவேறும் என்று உறுதியாக அன்னை மரியா விசுவாசித்தாள். ஒரு கட்டத்தில் இது எப்படி ஆகும், நான் உன் கணவனை அறியேனே என்று ஒரு குழப்பத்தில் அன்னை மரியா கேள்வி எழுப்பினார். கபிரியேல் தூதர் வாழ்த்து சொன்ன பொழுது அவளுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. இது எப்படி நடக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு கபிரியேல் வானதூதர் என்ன பதில் சொன்னார் என்றால், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அன்னை மரியாவுக்கு இருந்த அந்த குழப்பம் எல்லாம் மறைந்து போனது. அன்னை மரியாவுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர் உடனே அந்த விசுவாசத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். 100% அன்னை மரியாள் விசுவாசித்தால் கடவுளுடைய சொன்னது, ஆண்டவர் எனக்கு சொன்னது அது நிறைவேறும், ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று ஒரு உன்னதமான, ஒரு உயர்ந்த ஒரு விசுவாசம் அன்னை மரியாவுக்கு இருந்தது. அந்த ஒரு விசுவாசம்தான் அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்ற அந்த ஒரு பேற்றினை அவருக்கு தந்திருக்கிறது. இன்னைக்கு அன்னை மரியாவை நாம் திருச்சபைக்கு தாயாக, கடவுளின் தாயாக போற்றுகிறோம். விண்ணக மன்னக அரசியாக அவரை நாம் போற்றுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலை அன்னை மரியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இந்த அரசியாக, விண்ணக மன்னக அரசியாக அன்னை மரியாவை நாம் போற்றுகிறோம். இந்த அரசி என்ற இந்த உயர்வை அன்னை மரியா எந்த தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசியாகவில்லை, அல்லது போரிலே போய் சண்டை போட்டு வெற்றி பெற்று அவர் அரசியாகவில்லை. மாறாக கடவுளின் வார்த்தையை விசுவசித்ததனால் இன்று அவர் விண்ணக மன்னக அரசியாக அன்னை மரியா திகழ்கிறார். ஆகட்டும், சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கடவுளினுடைய திட்டத்திற்கு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்ததனால், இந்த தாழ்ச்சியினால் அவர் இன்று ஒரு அரசியாக திகழ்கிறார். எனவே அன்னை மரியாவினுடைய இந்த ஆழமான விசுவாசம்
நாம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பமான நேரங்களிலே பல்வேறு விதங்களில் நாம் துவண்டு போகிற வேளையிலே கலக்கம் அடைகிற அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அன்னை மரியாவுக்கு இருந்த அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நமக்கு துணையாக அது இருக்கும். கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று அன்னை மரியா விசுவசித்ததனால்தான் அவர் இப்பேற்பட்ட ஒரு பேற்றினை அவர் பெற்றுக்கொண்டார். மீட்பரின் தாயாகின்ற அந்த பேற்றினை பெற்றுக்கொண்டார். இந்த மீட்பு திட்டத்திலே ஒரு மிக முக்கிய ஒரு பங்கு அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிற பொழுது எப்பேற்பட்ட குழப்பமோ கலக்கமோ எப்பேற்பட்ட துன்பமோ அந்த காலகட்டத்து அது போன்ற நேரங்களில் இந்த விசுவாசம் நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும், அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். எனவே அன்னை மரியாவினுடைய இந்த ஆழமான விசுவாசத்தை நாம் நமதாக்கிக் கொள்வோம். அவரோடு சேர்ந்து அந்த விசுவாச பயணிகளாக நாமும் பயணிப்போம். கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். கண்டிப்பாக ஆண்டவரின் அருளில் நாமும் நிரப்பப்படுவோம். அன்னை மரியாவை போல நாமும் மீட்பு திட்டத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு பங்காளிகளாக நாமும் திகழ்வோம். மரியே வாழ்க.